வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு கொரோனாவுக்கு மருந்து அப்படின்னு சொல்லப்படுற ஹைட்ராக்சைடு குளோரோக்வின் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட தன்மைகள் என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகிறோம். ஹைட்ராக்சோ குளோரோக்வின் இந்த மருந்தை ஏன் எல்லா நாடுகளுமே இந்தியா விட்டு கேட்குறாங்க, அதுக்கு காரணம் என்ன? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த மருந்து வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது? 1955 உலக சுகாதார நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான மருந்துகள் லிஸ்ட்டில் இந்த ஹைட்ராக்சைடு குளோரோக்வின் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மருந்து ஏன் உலக வல்லாதிக்க நாடுகள்கிட்ட இந்த மருந்து இல்லை, ஏன் இந்தியா கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த ஹைட்ராக்சைடு குளோரோக்வின் மருந்து வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுறது மலேரியா நோய்க்கு. இந்த மலேரியா தொற்று எதுனால முக்கியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொசுக்கள்னால. ஆனால் இந்த கொசுக்கள் வந்து அமெரிக்கா மற்றும் வேற வல்லாதிக்க நாடுகளில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. காரணம், அங்கே உள்ள சீதோஷண நிலைகள், அங்கே அதிகப்படியான குளிராக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் அதிகப்படியான சூடு இருக்கிற காரணத்தினால கொசுக்களால் அங்கே வாழ முடியாது. இந்த கொசுக்கள் அங்கே இல்லாததுனால அவங்களுக்கு மலேரியா தொற்று கிடையாது, இருந்தாலும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தேவைப்படுற மருந்தை வந்து இந்த மருந்தை அதிகம் உற்பத்தி செய்கிற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால இந்த மருந்தை அவங்க தயாரிக்காமலே விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவுறதுனால அமெரிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த கொரோனா வைரஸை எதிர்க்க இந்த ஹைட்ராக்சி குளோரோஃபின் மருந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால இந்த மருந்தை எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதை கேட்டுட்டு மற்ற நாடுகள், அதாவது அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுமே இந்த மருந்து அதிகமாக தயாரிக்கிறதுல முன்னணியில் இருக்கக்கூடிய இந்தியாவிட்ட எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் நடந்த எல்லா ஆராய்ச்சிகள்லையுமே இந்த மருந்து வந்து லேப் அளவில் மட்டும்தான் டெஸ்டிங்கில் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆனால் மனித உடலில் பயன்படுத்தி இதுவரைக்கும் எந்த சக்சஸ்ஃபுல்லான ரிப்போர்ட்டும் கிடைக்கல. இருந்த பட்சத்திலும் இந்த மருந்தை எல்லா நாடுகளும் பயன்படுத்த சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸும் இந்த மலேரியா வைரஸும் ஒரே ஃபேமிலிக்குள்ளாடி இருக்கிற வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால இந்த ஹைட்ராக்சைடு குளோரோஃபில் மருந்து வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு மாற்ற அமையும் அப்படின்னு சொல்லி நம்பின காரணத்தினால எல்லா நாடுகளுமே இந்தியா விட்ட இந்த மருந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மருந்து ப்ராப்பரான எந்த டெஸ்டிங்கும் இல்லாமல் பயன்படுத்தினா பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்கு, கண் பார்வை இழப்பு, சில சமயத்தில் புத்தி சோதனை இழப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால இந்த மருந்தை யார் பிரைவேட்டாக வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணாலும் டாக்டரோட சஜஷன் இல்லாமல் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.